சார் மட்டும் போறாரு. அதற்கேற்றவாறு இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்து நேரடி நாடுகளை போல 35 to 40 வயசிற்குள் ஒரு முதல் மந்திரியோ பிரதம மந்திரியோ இருந்தால் ஏன் இன்று குடும்ப அரசியல் தலைவங்கியிருக்கிறது? ஓட்டிட்டு 1000 ரூபாய் குடிக்கிறார்கள். 1000 ரூபாயை வாங்கிக் கொண்டு 4 நாட்கள் நீங்கள் சந்தோஷமாக சாப்பிடுவீர்கள். அடுத்த 5 ஆண்டுகள் என்ன நடக்கப் போறது உங்களுக்கு? மற்றொரு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இன்று ஏப்ரல் 1 இன்று ஏமாந்தால் அது இன்று மட்டும்தான். ஆனால் ஏப்ரல் 13 அன்று ஏமாந்து போய் நீங்கள் தலாவ கட்சியின் சின்னத்தில் உங்கள் வாக்கு பொத்தாரை அழுத்தினால் 5 வருடங்களுக்கு உங்கள் ஏமாற்றவே இந்த ஏமாற்றம் வேண்டும். எனக்கு நல்லத்தி வேண்டும். எங்கள் வேந்தரையை ஆட்சி பெற்ற அண்ணன் வழக்கறிஞர் டாக்டர் திரு தனசேகரன் அவர்களை ஊழல் சின்னத்தில் வாக்களித்து ஒருவர் கூட முடியாமல் இருக்கும் பாட்டி என்னிடம் கூறுகிறார். வேற மாதிரி இருக்கையா? எனக்கு ஏதாச்சும் செஞ்சுக்கூடியா? நல்லது பாவையாளரே கடைசி காலத்துல என்னையாள அதுக்காகதான் இலவசம் மருத்துவமனையில நம்ம தொகுதி மக்களுக்காக அதிக மானியத்துல சிறந்த மருத்துவ வசதியை செஞ்சு கொடுக்கறதுக்கு எங்க வேட்பாளர் எங்க வேந்தரையா வந்து அவரோட தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு. எங்க வேந்தரையா ஒண்ணும் தொழிற்சாலை உங்களுக்கு ஏற்றி தருகிறேன். வாக்களிங்கள் சின்னத்தில் உங்களுக்கு தகுந்த வேலையையும் நல்ல கல்வியையும் சுகாதாரத்தையும் மருத்துவத்தையும் எல்லாவற்றையும் நாங்கள் தேடித் தருகிறோம். உங்கள் தொகுதியில் தமிழகத்தில் அனைத்து தொகுதிகளுக்கும் ஒரு முன்னோடியாக இருந்து மக்கள் நான் முந்தாயத்து வந்து இங்க எடுத்து சுத்திட்டு இருந்தேன். ஒரு பாட்டி சொல்லு, என் பாட்டி ரோடு நல்லா இல்லைனா இந்த வருஷம் வேந்தரையா காசு கொடுக்கல ரோடு போடலையா? வேந்தரையா கவர்மெண்ட் இன்னைக்கு கவர்மெண்ட் மாதிரி ரோடு கட்டி கொடுத்து என்னங்கடையா பண்ணுவாரு? அவரு அவரை மாதிரி கல்வியாளர் எங்கேயாச்சும் பார்த்துருக்கையா? ஒரு சாதாரண விவசாய குடும்பத்துல பிறந்து ஆசிரியர் பணியாற்றி பின் ப்ரொஃபஸரா மாறி ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவி ஒரு கல்வி ஒரு கல்லூரியை நிறுவி இப்ப ஒரு பல்கலைக்கழகத்தை நிறுவி இந்தியாவில மட்டும் இல்ல மலேசியா போயிருப்பாரு, சிங்கப்பூர் போயிருப்பாரு. எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டினா என்னன்னு தெரியுமா? முதல் நிலையில் இருக்கு. அவ்வளவு பெரிய ஆள் வேந்தரையா அவ்வளவு பெரிய பிசினஸ் விட்டுட்டு எதுக்கு அரசியல் வந்தாருன்னு கேக்குறீங்களா? உங்களை மாதிரி மக்கள் அவரும் அடித்தட்ட மக்கள் இருந்தா வந்திருக்காரு. இவ்வளவு பெரிய ஆளுக்கு நீ கஷ்டப்படுறதால பாத்துக்கிட்டு ஐயாவால கஷ்டப்பட முடியலையா? ஐயா தண்ணீர் அடிக்கிறாரு, ஏழை மக்கள் பாவமா இருக்கிறாங்க பார்க்கவே அப்படின்னு. உங்கள் வெற்றி சின்னமான மோதல் சின்னத்தில் வாக்களித்து எங்கள் அண்ணன்
என் இருவரும் கூப்பி ஆளுமையுடன் உங்களிடம் தோற்றுக் கொள்கிறோம். மக்களே நினைத்து பாருங்கள், உங்களுக்கு கொள்ளைக்காரர்கள் வேணுமா கொள்கைக்காரர்கள் வேண்டுமா? யார் இந்த ஆட்சியை நிர்ணயிக்கிறார்கள் என்று எவரோருடன் கூறுவான் அது நடக்கும். வேண்டாம், படித்த நீங்கள் வாருங்கள், இளைஞர்களை அரசியலுக்கு வாருங்கள். 234 சொல்லியோ நேத்தா சென்று சொல்லிவிட்டான் மக்கள் இருக்காங்களா? நான் கேட்கறது என்ன தெரியுமா, அதுல 18 மேல இருக்க இவ்வளவு 3 கோடி இருப்பா 4 கோடி இருக்கோ, ஒவ்வொருத்தரும் அரசியலுக்கு வாயா? நீ வேண்டாம் வந்து நில்லு, படிச்சுட்டு அரசியலுக்கு வா. எல்லா நாட்டிலயும் வந்து தகுதி இருக்கியா? ஒரு சாதாரண ஆபீஸ் போய் ஆகணும்னா 12வது படிக்கல 8 விரட்டி அடிச்சிருவா போல அவனுக்கு எல்லாம் தகுதினு. இன்னைக்கு நாட்டோட பிரதம மந்திரி ஆகணும்னா கூட படிக்கிறனால பரவாயில்ல, நீ ஆயிட்டு போ. நம்ம முதல் மந்திரி ஆகணுமா படிக்கிறனாலும் பரவாயில்ல, ஆயிட்டு போ. நாட்டையே ஆண்டு காப்பாத்துற ஒரு பெரிய அரசியல்வாதிக்கு படிப்பு தேவையில்லைங்கிறாங்க. அதை மாத்து, ஒரு டிகிரி ஆச்சு மினிமம் நீ வாங்கினாத்தான் நீ எலெக்ஷன்ல நிக்க முடியும். ஒரு ரூல் முன்னேறும் தமிழ்நாட்டுக்கான ஒரு சுதந்திர போராட்டமா அரசியல் மீட்பிடிப்பு போராட்டமா இளைஞர்கள் எல்லாம் கை கோர்த்து வந்து நம்ம மதுரை தொகுதியில் இருந்து ஆரம்பிச்சு இதை வந்து படிப்படியா 5 வருஷம் 10 வருஷம் 20 வருஷத்துக்குள்ள இந்தியாவே ஆட்சி செஞ்சு படிச்ச உட்கார்ந்துருப்பான். விவசாயிவா? ஒரு விவசாயி முயல்கின்றாங்கன்னா விவசாயிக்கு பிரச்சனையா வராது தெரியுமா? ஏன்னா அவனுக்கு தான் பெரிய விவசாய பிரச்சனைகள். காவல்துறை நண்பர்கள் சொல்றது ஒரு படிச்சு இன்னைக்கு சென்னை உயர்நீதி மன்றத்தில் வழக்கறிஞரா அவரோத்துடைய போஸ்ட்ல நல்லபடியா படிச்சு அவருக்குன்னு ஒரு வேலைக்கு போய்கிட்டு காசு பணம் இல்ல ரவுடிஸ் பிரச்சனை இது இல்ல அவரோட அப்பா அம்மா அரசியல் கிடையாது இருந்தாலும் துணிஞ்சு இறங்கியிருக்கார். அண்ணன் யாருக்காக? உங்களுக்காக, மதுரை மக்களுக்காக. பாராட்டுவா, வாயால பண்ணாதீங்க. போட்டி சாவடியில போய் மோகலட்சுமியோன்னு இருக்கும், அதுக்கு பக்கத்துல ஒரு கொத்தா இருக்கும், பையன் அழுத்துங்க, சவுப்புலன்னு லைட் எரியும். எனக்கு எங்க அண்ணன் வந்து பேசுவாரு உங்க குறைகள் என்னன்னு. ஒவ்வொரு வீட்லயும் போய் நாங்க கேட்க போறோம். இங்க ராமாபுரம் மட்டும் இல்லைங்க, எங்க தொகுதிக்குள்ள அடங்குற எல்லா இடத்துலயும் நாங்க ஆள் அனுப்பி ஒவ்வொரு குறைகளையும் எழுதிட்டு இருக்கோம், ரெக்கார்டு எழுதிட்டு இருக்கோம். எந்த இடத்துல என்ன பிரச்சனை நடந்தாலும் எங்க அண்ணன் நீங்க டைரக்டா பர்சனல் செல் நம்பர்ல கூட கான்டாக்ட் பண்ணலாம். அண்ணன் ஜெயிச்சாருதான் எந்த அரசியல் பர்சனல் செல் நம்பர் பிஏ கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. எங்க இருக்காரு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. அண்ணன் பர்சனல் செல் நம்பர் கொடுப்பாரு, இங்க வந்து வந்து உங்களோட குற்றங்கள் என்னன்னு கேட்டுப்பாரு, உங்களோட பிரச்சனைகள் என்னன்னு வார வாரம் உங்களை வந்து சந்திப்பாரு. அண்ணன் நம்ம தொகுதிக்காரியா? இந்தியா போயிட போறாரு, வேற ஊர்ல இருந்து வந்து நிக்கிறாரு. அண்ணன் மெட்ராஸ் காரு, நம்ம தொகுதிக்காரு இருக்காரு. அண்ணன் நேரம் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அண்ணன் அண்ணன் அவரோட முயற்சி வெற்றி பெறணும், அவரோட கொள்கைகள் நிறைவு பெறணும் அப்படின்னு உங்க மனசுல நினைச்சுக்கே வச்சீங்களே. எங்க அண்ணன் சிவசங்கர் அண்ணனுக்கு அற்புதையா பார்க்கவே என்ன தொழிச்சுட்டு போறியா? மோகன் சிங்கத்துல ஓட்டு போடுங்க சரியா? மக்களே உங்கள் குரல் குடும்ப அரசியல் ஒழிய, லஞ்சம் ஒழிய, ஊழல் அழிய, மாணவர்கள் உள்ளே வர, படிப்பவர்கள் மேலோங்க. எங்கள் அண்ணன் சிவசங்கருக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை அழைக்கும் கூட்டி காலங்களை கரெக்டாக செய்யாதீங்க, உங்களுக்காக செய்யுங்க.
நான் வந்து இதுல கேட்டா எங்க அண்ணன் கேட்டா சம்பாதிக்க போறது இல்ல, பத்து நாள் மெடிக்கல் இவ்வளவு கம்பெனி விட்டுட்டு வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கேன், திருப்பி பத்தா பதினோரா நாள் நம்ம கம்பெனி வந்தாலும் மாசத்துல வேற கம்பெனி தயாரி போயிட்டு இருப்பேன். உங்க கூட என்னன்னு வந்து வந்து அப்பப்ப சனி நேரிலேயும் நான் வருவேன். ஓகேவா? தயவு செய்து தயவு செய்து கேட்கணும், உங்களுக்காக தான் நீங்க சொல்லுங்க, உரிமையோட கேட்கறேன். வாங்க மாவு மச்சான், அண்ணன் தம்பி, வங்காளி சகோதரர்கள், யார் நம்மளா இந்தியன்யா, தமிழ் என்று சொல்றா, தலையிலிருந்து இல்லடா தமிழ, தமிழ உயர்ந்தோ, இந்தியன் உயர்ந்தோ, மொழியாளர் தமிழனாலும் இனத்தாள் இந்தியனாலும் இன்னைக்கு படிப்பாள மாணவனாலும் அந்த மாணவன் எல்லாம் சேர்ந்து அண்ணன் தெரியும். அவருக்கு என்ன பெருசா வயசா ஒண்ணு, அவளை 28-29 வயசு தான் ஆகுது, அவரு சின்ன பையன் தான். உங்க உங்களை மாதிரி எல்லாரும் அவருக்கு தெரியும், எல்லா பிரச்சனையும் கண்டுக்குவாரு, பண்ணுவாரு, உங்களுக்காக எல்லாத்தையும் செய்வாரு. இருந்து கேட்கற எல்லாரும் உங்க ஓட்டுல உங்க நண்பர்கள்ட்ட சொல்லி, உங்க உறவினர்கள்ட்ட சொல்லி, அண்ணோட மோயிருத்தனத்துல போடுவீங்க. நீங்கள் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளியுங்கள், நாங்கள் உங்கள் தொகுதிக்கே வாழ்க்கை அளிக்கிறோம் என்று கூறி வெற்றி பெற செய்வீர்கள் என்று எல்லாம் வல்ல என் காசி இஸ்ராயலை நான் பிரார்த்தித்து விடை வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.